சதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பத்தின செய்திகள் சுருக்கமா பார்க்கலாம். அக்டோபர் 30, 1908 உக்ரபாண்டி இந்திரராணி இவங்களுக்கு ஒரே மகனா பிறந்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஒரு வயது நிரம்புவதற்குள்ள இவரது தாயார் இறந்து போறாங்க. இவரோட தந்தை மறுமணம் செய்யறாங்க. ஆனா குறுகிய காலகட்டத்துல இவரோட இரண்டாவது மனைவி இறந்து போறாங்க. அதன் பிறகு 1927 தன்னோட குடும்ப சொத்து வழக்குக்காக சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்தவர் காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான சீனிவாசன் அவர்களையும் சந்திக்கிறாரு. சீனிவாசன் சென்னையில நடக்கிற அனைத்து இந்திய காங்கிரஸ் கட்சி கூட்டத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் வரும்படி அழைப்பு விடுறாரு. நேதாஜியோட பேச்சை கேட்டு வியந்து தானும் இந்திய விடுதலைக்கு உழைக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுக்கிறாரு. அதன் விளைவா தன்னுடைய விலை உயர்ந்த ஆடைகளை துறந்து இறுதி காலம் வரைக்கும் கதிராடை மட்டுமே அணியறாரு. அதை தொடர்ந்து தமிழ் ஆங்கிலம்னு மணிக்கணக்கா பேசி தன்னோட பேச்சாற்றல வல்லவரா இருக்காரு. இவரோட பேச்சை கேட்ட காமராஜர் காங்கிரஸ்ல இணையும்படி பசும்பொன் முத்துராமலிங்க ஐயாவுக்கு அழைப்பு விட்டுறாரு. அதன்படி காங்கிரஸ்க்கு இணையறாரு. அதன்படி 1939 நேதாஜி தானே இயக்கிய ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் என்ற இயக்கத்துக்கு முத்துராமலிங்க ஐயாவை தலைவரா நியமிக்கிறாரு. அதை தொடர்ந்து 1934 குற்றம் பரம்பரை சட்டத்தை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்துறாரு. அதன் பிறகு 1942 இந்த சட்டத்தை ரத்து செய்யறாங்க. இப்படி பல போராட்டங்களை விடுதலைக்காக நடத்தியவர் தான் முத்துராமலிங்க தேவர். அது மட்டும் இல்லாம தமிழகத்தில இருந்து பல ராணுவ வீரர்களை திரட்டி இந்திய தேசிய ராணுவத்துக்கு அனுப்பி வச்சாரு. இவ்வாறாக நேதாஜிக்கு இவர் பல உதவிகளை செஞ்சுட்டு வந்தாரு. இப்படி பல போராட்டங்களை நடத்திய முத்துராமலிங்க தேவர் உடல்நல காரணமாக மதுரைக்கு அடுத்து திருநகர்ல மருத்துவத்துக்காக ஓய்வெடுக்கிறாரு. ஆனா சிகிச்சை பலனின்றி அக்டோபர் 30, 1963 இவர் இறந்து போறாரு. என்னதான் முத்துராமலிங்க தேவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் இவருடைய பொன்மொழிகள் இந்த உலகத்துல இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட முத்துராமலிங்க தேவரை ஒரு குறிப்பிட்ட சாதிய தலைவரா மட்டுமே சுருக்கி பார்ப்பது வருத்தத்துக்குரிய ஒன்றுதான். இவர் எல்லோருக்கும் உரியவர், எல்லோராலும் போற்றப்பட வேண்டியவர் என்பதுதான் என்னோட கருத்து.